శివాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం తదాహృది అసద్గురు పరంపరాయే నమః. సో ரெண்டு ஸ்லோகத்தினால இந்த சங்கியோபசங்கராஜகிரணத்தினுடைய சாரத்தை சுவாமி சாதிச்சேன்ற பார்த்தோம். இதுல மூணு சூத்திரங்கள் இருக்கு, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், அது சாத சங்கிரகமா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்த அதிகரணத்தினுடைய ஸ்லோகத்துக்கு போகணும். நான் சங்கியோபசங்கரகாபதி நானாபாவா அதிரேகாச்ச முதல் சூத்திரம் என்ன அப்படின்னாக்கா, சாங்கியம் சொன்னோம் பஞ்சஜன சப்தத்தினால நாங்க சொல்றத அஞ்சு சமூகங்கள் தான் சொல்லப்படுறது அப்படின்னு சொன்னானோ இல்லையோ, அது இங்க கண்டிக்கப்படுறது. அப்படின்னா கண்டிக்க நேசிக்கப்படுகிறது. ஏன் சங்கியோபசங்கரகாதபி, உங்களுடைய நீ சொன்னிய 25 தத்துவம் சங்கிய எண்ணிக்கை, அத உபசங்கரக அத ஒத்துண்டா கூட சரி, அது உன் சித்தாந்தத்துல ஒட்டி வராதிங்க. நீ சொன்ன சங்கிய உபசங்கிரகம் அதை நாங்க நீ அது ஏத்துண்டா கூட வரவே வராது. ஏன் அப்படின்னா நானாபாவா, இங்க நானா பலன்னு அர்த்தம் இல்ல, பிரதக்குன்னு அர்த்தம், அதாவது தனியா வேறுபாட்டோட இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா பிரதக் பாவாதுன்னு பாஷ்யம் பண்ற வேறுபட்டு இருக்கு. என்ன வேறுபட்டு இருக்கு அப்படின்னாக்கா, நீ என்ன சொல்ற அப்ரமாத்மகமான பிரதானம், அப்ரமாத்மகமான 25 தத்துவங்கள் நீ சொன்ன சாங்கியம் சொல்றது, அதுக்கு இவர் என்ன கண்டனம் பண்றாருன்னா யஸ்மின் ஒரு கொல்லியோ, அதனால பிரம்மத்துலதான் இவைகள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுறது. அப்ப அப்ரமாத்மக தத்துவங்கள் 25 நீ சொல்றது என்ன எடுத்துன்னா, இப்போ இந்த மந்திரத்திலேயே யஸ்மின் பஞ்ச பஞ்சதனாகனு சொன்னதுனால பிரம்மாத்மகத்துவம் பிரம்மாதீனமா இருக்கு, பிரம்மத்துல பிரதிஷ்டிதமா இருக்கிறதுனால இவைகள்லாம் பிரம்மாதீனமா இருக்கு, பிரம்மாத்மகமா இருக்கு. அவன்தான் ஆத்மாவா இருக்கான், அவன்தான் பிரம்மமா இருக்கான், அவன்தான் அமிர்தமா இருக்கான். அந்த பிரம்மம் அமிர்தம் ஆத்மாவா இருக்கக்கூடியவனை இந்த வித்வான் கணக்க உபாசிச்சாக்கா இவனை அமிர்தமா போயிடுவான் தானே சொல்றக்கு. அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல சங்கிய உபசங்கரகாதபி, நீ சொன்ன தத்துவங்களை எண்ணிக்கைய அங்கீகரிச்சு எடுத்திருந்தா கூட உனக்கு சிந்திக்காது. ஏன்னா நானாபாவா, அது மட்டும் இல்ல அதிரேகாச்ச, அதிரேகம் இருக்கு. அதிரேகம்னா என்ன அர்த்தம், இது வந்து இந்த சேசத்தான சமுச்சயம், ரெண்டு ஹேதுக்குள்ள ஒன்னா சேர்றதுன்னு அர்த்தம். அதிரேகம்னாக்கா அதிகப்படியா இருக்கு தத்துவம். என்னது அதிகப்படியா இருக்கு, இங்க வந்து யஸ்மின் சொன்ன ஒரு தத்துவம், அது ஆகாசம், ஆகாசம் என்ன ஆத்மா என்ன, இந்த ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சொல்லப்பட்டிருக்குது. யஸ்மின் பஞ்சபஞ்சனாக ஆகாசத்த பிரதிஷ்டிதாக அப்படின்றதுனால, இந்த யஸ்மின்னு சொன்னதுனால ஒரு ஆத்ம தத்துவம் ஒன் பட்சம் அவன் பட்சத்திலேயே வந்தா கூட, அத மாதிரி ஆகாசம் சொன்னதுனால அது ஒண்ணு, அப்ப 27 ஆயிடுறது. அதனால அதிரேகமாவும் இருக்கு. அதனால நாங்க சொன்ன மாதிரி தம் ஷட்விம்சகம் இத்தியாகோ சப்தவிம்சம் அதா பரேன்னு சொன்னோம் இல்லையோ, அதனால 26 தத்துவமோ 27 தத்துவமாகவோ எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது எல்லாத்தையும் அன்வயிச்சிடும். ஆனால் நீ சொல்ற தத்துவத்தை நாங்க ஒத்துக்கிற பட்சத்துல இந்த ரெண்டு தோஷம் இருக்கு. நானாபாவா பிரதக்கா இருக்கு, பிரம்மாத்மகமா தான் தெரிகிறது, அப்ரமாத்மகமா தெரியலை, இது ஒரு சமாதானம். அந்த மாதிரி இது இருக்கு அதிரேக அதிரிக்தமாக ஆகாசம் ஆத்மான்னு தத்துவம் சொல்லப்பட்டிருக்கு, அதுவும் ஒண்ணு அமைஞ்சிருது, அதனால அதுவும் விரோதம். இன்னொன்னு சங்கியோபசங்கரகா அபி அப்படின்னு இருக்கு. அபி அப்படின்னு சொன்னாக்கா அதனால என்னன்னாக்கா உன்னுடைய தத்துவ பிரதிபத்தியே வராது, ஒத்துண்டா கூட உன்னுடைய தத்துவம் எண்ணிக்கை 25 வராது. ஏன் வராதுன்னு நேற்று சொன்ன பாருங்க, இப்ப பஞ்ச பஞ்ச ஜனாக அப்படின்னாக்கா 5-5 சொல்லணுமோ இல்லையோ, 5-5 சொல்லணும். அப்போ 5-5 சொல்லச்ச வந்து அது எப்படி இங்க வரவே இல்லையே, நீ என்ன சொல்வ, 10 இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பூதங்கள், 5 தன்மாத்திரங்கள், நீதி 5 நீ சொல்லணும். இந்த நீதி 5 இருக்கிறே அதுல ஒரு தனி சமூகமாவே வரலையே, இது ஒரு தோஷம். சரி அதை கூட உத்திருந்தாலும் கூட இப்ப பஞ்ச மகாபூதங்கள் நம்ம சொன்னாலும் இல்லையோ, அதுல ஆகாசம் தனியா படிக்கப்பட்டிருக்கு, தனியா படிக்கப்பட்டிருக்குனாக்க 4 பூதங்கள் தான் இருக்கு.
இப்ப அஞ்சாவது மகாபூதம் ஆகாசம் தனியா படிக்கப்பட்டிருச்சு, அதனால அந்த அஞ்சு ஜனங்கள் பஞ்ச பஞ்ச ஜனகான்ற இடத்துல வரவே வராது. அதனால அதை நீ எப்படி சொல்லுவேன், அதுவே வராதே அது. அதனால அபி அப்படிங்கறதுனால உன்னுடைய தத்த பிரதிபத்தியானது வரவே வராதிங்க. ஏன்னா இருபத்தஞ்சுங்கிறது சித்திக்கல, அஞ்சு அஞ்சு சமூகம் சித்திக்கல. அதே மாதிரியாக அப்படியும் அஞ்சு அஞ்சுன்னு திருச்சி, அஞ்சு ஞானேந்திரியம், அஞ்சு கர்மேந்திரியம், அஞ்சு பூதங்கள், அஞ்சு தன்மாத்திரைகள், அஞ்சு நீதி அப்படின்னு சொன்னா கூட ஆகாசமும் ஆத்மாவும் தனியா படிக்கப்பட்டிருக்கு, அதுவும் இவனுடைய சித்தாந்தத்துக்கு விரோதமா போயிடும். அதனால இந்த இடத்துல வந்து சாங்கியம் சொன்ன தத்துவமானது சொல்லப்படலை. இருபத்தஞ்சு எண்ணிக்கைகள் அப்படிங்கிறதும் வராது. அப்படியானாக்கா இங்க என்ன சொல்றது அப்படின்னா, சொன்ன மாதிரி திக் சங்கே சந்நியாயம், திக் என்ன சங்கியா எண்ணிக்கை என்ன, அது சந்நியம் சொல்லும், பேரை சொல்லும் அப்படிங்கிறத வரும். அதனால பஞ்சதனா அப்படின்னு பஞ்சதன சத்துவத்தினால சொல்லப்பட்ட சில பேர் இருக்கான்னு அர்த்தம். அது யாரு? சில பேர் பஞ்சசங்கியா விசேஷந்தே விசேஷிக்கப்படுகிறார்கள். அவர்கள் யார் அப்படின்னாக்கா இரண்டாவது சூத்திரத்தை சொல்ற பிராணாதயா வாக்கியசேஷா. பிராணாதயா பிராணன், அதாவது பிராணன் சக்ஷு ஸ்ரோத்ரம் அன்னம் மனசெல்லாம் சொன்னமே இவைகள் தான் இங்க சொல்லப்பட்டது. ஏன்ன வாக்கியசேஷத்தினால, ஏன்னா மீமாம்சைகள் சொல்றக்க ஒரு விஷயம், எங்க சந்தேகம் வருதோ அந்த சந்தேகத்தை அந்த வாக்கியத்துக்கு அடுத்த வாக்கியத்தை கொண்டு, வாக்கிய சேஷம் இருக்கும், மீதி வாக்கியங்கள் இருக்கும், அந்த வாக்கியத்தை கொண்டு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்கோ. சந்திக்கு வாக்கிய சேஷா அப்படின்னு அவன் சொல்றோம். எங்கெங்க சந்தேகம் வருதோ அங்க வாக்கிய சேஷத்தை கொண்டு இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணிக்கணும்னு மீமாம்சைகள் சொல்றா. அது எல்லாருக்கும் உண்டுதான், அதனால வேதாந்திகளும் ஒத்துக்கிறாரு. இப்ப வாக்கிய சேஷம் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, பிராணசிய பிராணமதே சக்ஷுஷ சக்ஷு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அன்னஸ்ய அன்னம் மனசோ ஏ மனோ இதுஹு அப்படின்னு இருக்கு. அதனால இங்க பிராணன் என்ன, சக்ஷுடந்திரியம் என்ன, பிராணன்றதான துகேந்திரியன்னு சொன்னோம். அது மாதிரி இந்த அஞ்சு பிராணன் பிராணவைகள் தான் அஞ்சுன்னு தெரிவிக்கிறது, இவர்கள் தான் பஞ்சகணங்கள் அப்படின்னுட்டு இந்த சூத்திரம் வாக்கிய சேஷத்தினால தெரியப்படுறது. அப்படி பார்த்தோம்னாக்க உடனே அவன் கேட்கிறான், இந்த காரண பாடத்திலையும் மாத்தியந்தின பாடத்திலையும் பிரதானுடைய பாடங்கள் அவைகள்ல எஸ்மின் பஞ்ச பஞ்சதினான்னு வாக்கியம் இருக்கு, ஆனால் பிராணசிய பிராணன் இருக்கோல்லையோ அதுல மாத்திரம் அன்னம் அன்னசிய அன்னன் இல்ல. காரண பாடத்துல மாத்தியந்தின பாடத்துலதான் இருக்கு, அதனால அங்க அஞ்சுன்னு சொல்ல முடியாதே, அன்னம் இல்லையே, அதுக்கு என்ன சொல்லுவீங்கோ அப்படின்னு கேட்டாக்க, அதில் ஜோதிஷ ஏகேஷாம் அசத்தி அண்ணே, ஜோதிஷா ஏகேஷாம் அசத்தி அண்ணே அப்படின்னு பிரிச்சுக்கணும். ஏகேஷாம் சில சிலருடைய காணவர்கள் அவருடைய பாடத்துல அசத்தி அண்ணே அண்ணம்ப சப்தமானது பிரிக்கப்படல சொல்லப்படல. ரெண்டு வாக்கியம் இருக்கு, ரெண்டு சாக்கை இருக்கு, ரெண்டு சாகையில ஒரு சாகையில சொல்லப்படுறது, இன்னொரு சாக்கையில சொல்லப்படல, ஆனால் அது விருத்தம் இல்லை. அதனால அங்கேருந்து அதை எடுத்துக்கலாமே. அதனால அந்த அன்னத்துல கூட ஜோதிஷா தந்தேவ தந்தேவா ஜோதிடாம் ஜோதிகின்னு இருக்கிறதா அந்த ஜோதிஷ் சப்தம் இருக்கு, அந்த ஜோதிஷ் சப்தத்தினால இந்திரியங்கள் தான் இவைகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்திரியங்கள் தான் அர்த்தமாகும். அப்படி அர்த்தத்தினால என்ன எடுத்து அப்படின்னாக்கா, ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷா ஜோதிஷா இருக்கிறதுன்றது பிரம்மம், அந்த பிரம்மம் இங்க சொல்லப்படுறது. அதனால அந்த பிரம்மாதீனமான காரியங்களை உடையத்து இந்த இந்திரியங்கள் பிரம்மம் இருக்கே, அதனால என்ன அதனுடைய அதீனமா தான் இந்த இந்திரியங்களுடைய காரியம், இல்லாத போனா எந்த தேனவினா திருணமதி என்ன சலப்பி அப்படிங்கிறோம். ஒரு துரும்பு கூட இந்திரமான் இல்லை, அவனுடைய சங்கல்பம் இல்லாம எதுவும் அசையாது. அதனால அவனுக்கு அதீனமாக இவைகள்லாம் இருக்கு. அதனால அதாவது ஜோதிஷம் ஜோதிஷம் தான் நேற்று சொன்ன பாருங்க, பிரகாசகம்னு அர்த்தம், பிரகாசம் பண்றது. என்னத்தை பிரகாசம் பண்றது? வஸ்துக்களை பிரகாசம் பண்றது. வஸ்துக்களை பிரகாசம் பண்ணணும் இந்திரியங்கள்னாக்க அவனுடைய அனுமதி தேவை, பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் அவைகள்லாம் பிரவர்த்திக்கிறது. ஏன்னா இல்லைனாக்கா இவைகள்லாம் பிரவர்த்திக்காது. அதனால இந்த பிராணசிய பஞ்சஜனாகன்ற வாக்கியத்துல ஸ்பஷ்டமா யாருன்னு தெரியல,
வாக்கிய சேஷத்தினால பிராணசு பிராணம் சக்ஷு சக்ஷுன்றதுனால அவைகள் தான் இந்த பஞ்சஜனம் அப்படின்னு சொல்லப்பட்டது தெரிஞ்சுட்டு. அதன் பிறகு இங்க வந்து அன்னம் இருக்கு, ஞானேந்திரியம் ரசனேந்திரியம் ரெண்டும் இல்லையே அப்படின்னு சொல்ல, பிராண பிராணசத்தம் தான் இருக்கு, தொகைந்திரியம் இல்லையே அப்படின்னு சொன்னாக்கா பிராணசத்துவத்தினால. ஆக இப்படி அஞ்சு இந்திரியங்கள் இருக்கே இவைகள் தான் பஞ்சதனசத்துவத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பஞ்சதனசத்துவத்தினால பஞ்ச பஞ்சதனால 25 தத்துவம் சாங்கியம் சொல்ற கூற்றே ரொம்ப தவறானது, அது வராது. அதனால இந்த சங்கியோபசங்கராதி கிரகணத்தினாலையும் சாங்கியம் சொன்ன விஷயங்கள் தான் அடிக்கப்பட்டது அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தினுடைய சாரமானது முடிஞ்சது. இப்போ அடுத்தது 4வது அதிகரணம் காரணத்துவாதிகரணம் பேர். ஏன்னா சூத்திரம் காரணத்து எனசா காசாதிஷு அப்படின்னு இருக்கு, அதனால காரணத்துவாதிகரணம் அதுக்கு பேர். இப்போ இப்போ வந்து என்ன இந்த அதிகரணத்துல என்ன சொல்லப்படுறதுன்னாக்கா சாங்கியன் என்ன பண்றான், இப்ப திருப்பி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்னாக்கா, இந்த பாதமே இந்த மூணு பாதம் இருக்கு 2, 3, 4 இது அந்யோக விச்சேதம், அதாவது பிரம்மன் தான் தேத்காரணம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு ஸ்தாபிக்கிறதுக்கோசரம் வந்தது இந்த மூணு பாதங்கள். ஆனா அங்கங்க என்னன்னாக்கா பசங்காத்தோ இல்ல ஒரு விதிவிலக்காக அயோக விவச்சேதபரமாக இருக்கும். இந்த அதிகரணம் அயோக விவச்சேதபரம்னுட்டு அர்த்தத்தினாலே தெரிஞ்சுட்டுள்ளோம். ஏன்னா சுத பிரகாசன் அப்படி சொல்றேன் ஏ அப்படின்னாக்கா இது பரியந்தம் ஆரம்பத்திலேருந்து இந்த முடிஞ்சதே இப்போ சங்கியோபசங்கராதிகரணம் அது பரியந்தம் எது எது நம்மளால ஸ்தாபிக்கப்பட்டதோ அவைகள் அத்தனையும் அவன் கேள்வி கேட்கிறான். சாங்கியம் ஏ எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னாக்கா இவன் வந்து என்ன சொல்றான், சாங்கியன் இப்ப கேட்கிறான் ஒரு விஷயம்னு எடுத்துட்டோம்னாக்கா பிரம்மன் நீங்க எடுத்துட்டீங்க, பிரம்ம காரணவாதத்தை ஸ்தாபிக்கிறோம்னு சொன்னீங்க, அதுல சத்து ஆனந்தம் அது மாதிரி ஆதித்யன் ஆதித்யனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறவன் ஆகாசம் அது மாதிரி பிராணன் ஜோதிஷு இந்திரன் இந்த மாதிரி வாக்கியங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பதங்களை எடுத்துண்டு ஒவ்வொரு வாக்கியங்களை எடுத்துண்டு நீங்க விசாரம் பண்ணிட்டு எல்லாம் பிரம்மபரம் தர்மபரம்னு சொன்னீங்க. நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், அது தவறுன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னாக்க ஒவ்வொரு இடத்துல எத்தனையோ வாக்கியங்கள் இருந்தா கூட நீ வேதாந்தியே ஒத்துக்கூடிய சத்வித்யை சத்து சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய சத்வித்யை அந்த ஈஷ்டத்தெல்லாம் பார்த்தோம், சதைவ சௌமியத மக்கர ஆசீத் ஏகமேவா திதீயம் அந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். இதிலெல்லாம் சத்சப்தம் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி அதுலேயே அசத் சப்தமும் இருக்கு, அது மாதிரி அவ்யாகிருத சப்தம் இருக்கு. இந்த மூணு சப்தங்கள் எடுத்துக்கோங்க, சத்து அசத்து அவ்யாகிருதம் மூணு சப்தங்கள் இருக்கு. இத முதல்ல அவ்யாகிருதம்ன்ற ஒரு பதத்தை எடுத்துக்கோங்க. அவ்யாகிருதம் என்ன அர்த்தம், வியாகரணம் பண்ணப்படாதது அப்படின்னு அர்த்தம். வியாகிருதம்னாக்க வியாகரணம் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். முதல்ல அவ்யாகிருதம் முதல்ல அவ்யாகிருதம் வியாகரணம் பண்ணப்படாததாக இந்த பிரபஞ்சம் இருந்தது, இப்போ வியாகரணம் பண்ணப்பட்டதாக பார்க்கிறோம். இப்படி சொல்றதுனால என்ன எடுத்து அப்படின்னா அது எங்க சித்தாந்தத்துக்கு தான் அனுகுணமா இருக்குன்னு அவங்க சொல்றான். ஏன் அப்படின்னா இந்த வியாகரணம்னா என்ன அர்த்தம், ஒரு நாமாவை கொடுக்கறது ஒரு ரூபத்தை கொடுக்கறதுன்னா நாம ரூப வியாகரணம். வியாகரணம்னா பிரிச்சு பிரிச்சு சொல்றதுன்னு அர்த்தம், பிரிச்சு பிரிச்சு சொல்றதுன்னா இவன் தேவன் இவன் மனுஷன் இது தாவரம் இது மிருகம் இது அச்சேதனம் பிரித்து பிரித்து சொல்றது தானே வியாகரணம்ன்றது. அதனால ஒரு நாமாவை கொடுக்கறது ஒரு ரூபத்தை கொடுக்கறது இதுதான் இந்த வியாகரண சப்தத்துக்கு அர்த்தம். இப்ப நம்ம சித்தாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்கா அவன் என்ன கேட்கிறான், இந்த வியாகரணம்ன்றது பிரம்மத்துல வருமா, பிரம்மத்துல வரவே வராது. முதல்ல அச்சேதனம் லோகத்துல பாக்குறதெல்லாம் இந்த நாமரூப வியாகரணம்ன்றது அச்சேதனத்துக்கு தான் இருக்குது, சேதனத்துக்கு இல்லவே இல்லையே. சேதனத்துக்கு நாமரூப வியாகரணமே கிடையாது, ஏன்னா இந்த உடம்பை இட்டுதான் நாம வந்து மனுஷன் நம்மள சொல்றோம். ஒரு மிருகத்தை பார்த்து தேவதன் சொல்றது அது பெரியக்கு அப்படின்னு சொல்றோம். சிறு சிறு பூச்சிகளை பார்த்தோம்னாக்கா
அவைகளையும் சொல்றோம். நேற்று சாப்பிட்டுட்டே இருந்தேன், ஒரு கொசு மேலப்பட்டது, கடிச்சேன், ஏதோ விழுந்துருச்சு போயிடுச்சு. அப்ப மனசுல ஒரே சிந்தனை வந்தது, நம்ம குடும்பங்கள், நம்ம பிராமண குடும்பங்கள்லாம் பக்கத்துல ஏதோ அந்த தெருவுல யாராவது போயிட்டா கூட, ஒரு வீதியில நாம இருக்கோம், அந்த வீதியில யாராவது போயிட்டா கூட நாம வந்து என்ன பண்ண மாட்டோம், சாப்பிடவே மாட்டோம். எல்லாம் ஆன உண்மை சுத்தமான உண்மைதான் சாப்பிடுறதுன்னு அடக்க வச்சுட்டு இருக்கோம். 2 வருஷம் முன்னாடி நான் ஆத்திர உட்காந்துட்டு இருக்கேன், 3 வருஷம் முன்னாடி பக்கத்து வீட்டுல போயிட்டா வயசானவ, நான் தான் சாப்பிட்டு முடித்தேன், உடம்பான நீ சரியில்லை, அந்த சமயத்துல என்ன பண்றதுன்னுட்டு என் அவனுடைய என் பொண்ணு நானு 3 பேரும் கிளம்பி திருச்சாவனுக்கு போயிட்டோம். ஏன் அப்படின்னாக்க, இங்க எப்படி இருக்கிறது, ஒரு நாள் அடுத்த நாள் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டான். அவன் இருக்கே சங்கடம் நாங்க பக்கத்துல இருக்கிறது, ஏன்னா வள்ளல் நாயுடு எதிராள். அவன் என்ன பண்ணிட்டான்னாக்க, நான் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன், வாசல்ல இருந்தது மாதிரி ரொம்ப சாரிப்பா, இது மாதிரி நான் இங்க இருந்து என்ன சஞ்சாரம் பண்ண முடியாது, ஆராயணம் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் போயிடுறேன்ட்டு அவன் கை கூப்பிட்டான். நன்றி, நீங்க போயிட்டு வாங்க, வந்து திருவிழா சொன்னா சரின்னு போயிட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு எந்த காரியமும் நடக்காது. இப்போ அந்த சமயத்துல நீ தோணித்து ஒரு கொசு செத்து விழுந்துருச்சு, இப்போ இதுவும் ஒரு ஜீவன் தானே, ஆனா நம்ம அதை பரிகரணமே பண்றதில்லை. யாரு அது, அதே ஒரு மனுஷன் போயிட்டான்னாக்கா நம்ம சாப்பிட மாட்டேன்றோம், அதே இதுவும் ஒரு ஜீவன் தான், ஆனா அது போயிட்டுன்னு நம்மளால கவலையே படுறதில்லை, அதை லட்சியமே பண்ணாம சாப்பிடுவோம். அப்போ மனம் சங்கடப்பட்டது. அப்ப இந்த விஷயத்துல சுவாமி சாஸ்திரிக்கிற நாவல்பாவம் சுவாமியும் இங்கே மட்டும் விஷயங்கிறோம், ஒரு கொசுவோ ஈயோ நம்மளை படுத்துறது எறும்போது ரொம்போ இந்த சமயத்தை தள்ளி விடுங்கோ, அடிச்சு கொண்டு விடாதீங்கோ, ஏன்னா ஒரு கஷணத்துல அடிச்சு நம்ம கொண்டு விடலாம், ஆனா திருப்பி நம்மளால அதுக்கு உதவ கொடுக்க முடியுமா, நமக்கு சக்தி இல்லையே. அதனால கொசு நம்மளை கடிக்கிறதுனாக்க கொசு வராம பார்த்துக்க வேண்டியது நம்முடைய தர்மம். அதை விட்டுட்டு நாம வந்து கொசு கடிச்சதுன்னு அந்த கொசு அடிக்கிறதுன்றதெல்லாம் தவறு அப்படின்னு சுவாமி சாட்சி ஆகுமா. அதனால இப்ப என்ன ஆச்சு பாருங்க, ஒரு அசேதனம் இருக்கே, அந்த அசேதனம் தான் இங்க வந்து உள்ள உட்காண்டிருக்கு, நம்ம ஒரு ஜீவனுக்கு சரீரமா உட்காண்டிருக்கு. அந்த அசேதனத்துலதான் இது வந்து மிருகம், இது கொசுன்றோம், இது மனுஷன் தேவதைன்னு சொல்றோம். அதனால இப்ப பிறப்பு, அது மாதிரி இறப்பு, நேற்றுதான் கீதா பாஷை சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பிறப்புன்னு என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பு நமக்கு சேர்றது பிறப்பு, உடம்பு பிரியறதுங்கிறது இறப்புங்கிறது. பிரமா சொல்றார் கீதா கீதையில, பாஷ்யத்துல இதை எம்பிரமானார் அழகாக விவரிக்கிறார். அதனால இதான் இது, ஆக ஒரு அசேதனத்துலதான் வியாகரணம்ன்றது வருது, நாமரூப வியாகரணம்ன்றது. ஒரு சேதனமான ஈஸ்வரன் கிட்ட வரவே வராது. அதனால நீ பிரம்மன்னு சொன்னியானாக்கா அந்த பிரம்மத்துல இந்த மாதிரி வரவே வராதே, வியாகரணம்ன்றது பிரிக்கிறது. நாம அவர் ரூபம் அவனுக்கெல்லாம் உண்டான், அவனுக்கு நாமக்கள், நாமாக்கள் கிடையாது, ரூபங்கள் கிடையாது, நமக்கோசரம் அவன் வந்து எடுத்துன்னு வரான். தமருகந்தது உருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மத்த பேர் அப்படிங்கிறார் கொய்கை ஆழ்வார். அதனால பாகவதார கோசரம் ஸ்ரீவைஷ்ணவர் கோசரம் ரூபத்தை எடுத்துக்கலாம். வசுதாக அவனுக்கு பார்த்தாக்க ரூபம் இருந்ததுனால அவனுக்கு லாபம் இல்லை, இல்லாதனால அவனுக்கு நஷ்டம் இல்லை. அவன் நமக்கோசரம், நம்மளாம் அனுபவிக்கணும், அதுக்கோசரம் அழகழகா ரூபத்தை வரான்றோம். ஆக இப்படி அவ்யாகிருதமாசி அப்படின்னு சொன்னாக்கா அது அசேதனத்துலதான் வரும். இப்படி நாமரூப விபாகம் இல்லாம இருக்கிறது அவ்யாகிருதம். தத்தேதம் அவ்யாகிருதமாசி தன் நாமரூபாபியாம் கிரியத அப்படின்னு இருக்கு. முதல்ல அவ்யாகிருதமா இருந்தது, இப்ப நாமரூபங்களோட பண்ணப்படுறது அது அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் அப்படி சொல்லிட்டோம்னாக்கா இப்ப என்னாச்சு, அசேதனத்துலதான் அது வந்து முடிஞ்சிருக்கு, பிரம்மத்துல வராது, அது சேதனத்துக்கு தான் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஆத்மஸ்வரூபத்துல இந்த மாதிரி இது அப்படி இருந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அது விபரீதமா போயிடும், ஆத்மா அனித்தியமா போயிடும், பரமாத்மா அனித்தியம், ஆத்மா குலம் அனித்தர்கள் அப்படின்னு ஆயிடும். அது அதை நம்மளும் ஒத்துக்க மாட்டோமே. அதனால இது வந்து அந்த நாமரூப வியாகரணம்ங்கிறது ஒரு அச்சேதன நிஷ்டமா இருக்குமே தவிர்த்து சேதன நிஷ்டமா இருக்கவே இருக்காது. அதுலேயும் பரபிரம்மம், அதுக்கு எந்த தோஷமும் சேராதுன்னா நீ சொல்லிட்டு இருக்க, எந்த விகாரமும் வராது, நிஷ்கலம் நிச்சயம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு தான் வாக்கியம் சொல்றோம்.
அதில் எந்த ஒரு விசாரம் இல்லை, கடன் இல்லை, அழுத்து இல்லை, தோஷம் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. அப்படிப்பட்ட பிரம்மத்துல எப்படி இந்த மாதிரி நாமரூப வியாக்கரணம் வரும்னு நீ சொல்லுவேன். அதனால அவ்யாக்கிருத சப்தம் இருக்கு. அவ்யாக்கிருத சப்தம் இருக்கிறதுனால அது அச்சேதனத்துக்கு தான் வரும். அதை கொண்டு பார்த்தோம்னாக்கா அசத்து அசத்வாயுதம் அக்ராசீத் சதோவை சதஜாயத அப்படின்னு வாக்கியம் தைத்திரியம் பண்ணிடுது. சோ காமயத பகஸ்யாம் பிரஜா ஏஏதி. அதே மாதிரி இந்த இதில் பாருங்கோ சோயம் தேவதை க்ஷதே அப்படின்னு ஆரம்பிச்சது. சதேவ சோம்யேதம் அக்ராசீத் ஏகமேவா அத்வதீயம் அப்படின்லாம் இருக்கு. இப்போ அசச்சப்தம் சச்சப்தம் இருக்கு. அவ்யாகரண சப்தத்தினால வியாகரணம் பண்ணப்படாது சொல்லப்பட்டது. வியாகரணம் அப்படின்னாக்க பிரிக்கப்பட்டது நாமரூபத்தோடும் சொல்லப்பட்டது இல்லையோ. அந்த அவ்யாகிருதன்ற சப்தத்தினால எது சொல்லப்பட்டதோ அசேதனத்துலதான் வரும்னு சொல்லப்பட்டதோ அது அசத்துங்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டது. அதன் பிறகு வியாகரணம் பண்ணப்பட்டிருக்குனாக்க சத்து அப்படின்னு ஆகும். முன்னாடி நாமரூப வியாகரணம் இல்லை, அதனால அது அசத்து. இப்ப நாமரூப வியாகரணம் இருக்கு, அதனால இது சத்து அப்படின்னு ஆச்சு. சத்துன்னா இருத்தல், அசத்துன்னா இன்மை இல்லாமை. அப்ப இல்லாமைன்னு சொல்லச்ச என்ன இல்லை? ஆசீத்துன்னு இருக்கு. தத்தேதம் தருகி அவ்யாகிருதம் ஆசீத். அவ்யாகிருதம் ஆசீத், ஆசீத் இருந்தது, அவ்யாகிருதம் ஆசீத். அது மாதிரி அசத்வாயுதம் அக்ர ஆசீத் அப்படின்னு இருக்கு. ஆசீத்னா இருந்தது, பாஸ்ட் டென்ஸ். அப்ப அசத்தாக இருந்தது, இருந்ததுன்னு தாங்க. அசத்துன்னா இருத்தல், சத்துன்னா இருத்தல், அசத்துன்னா இல்லாமை. இல்லாமை இருந்ததுன்னு சொன்னா பரஸ்பர விரோதம் ஆயிடுதே, பரஸ்பர விரோதமா போயிடுமே. அதனால தத்துவமே சத்தஜாயத்தை அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் விரோதமா போயிடுமே. அசத்திலிருந்து சத்து உண்டாச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து மாத்தியமிகன் சொல்றான் பாருங்கோ. மாத்தியமிகன் அதான் சொல்றான், அசத்திலிருந்து பௌத்தன் அசத்திலிருந்து சத்து உண்டாச்சு அப்படின்னு மாத்தியமிகன் பௌத்தன் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல அசத்து சுச்சம் எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் இது. ஆனால் அஞ்ஞானத்தினால எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியறது, ஆனா எல்லாம் சூன்யம் தான், எதுவுமே இல்லை. இப்படி கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் போயிடுறது, எல்லாம் போயிடுதுன்றானே, அந்த மாதிரிதான் போயிடும், விரோதம் போயிடுமே. அதனால அசத்தாக இருந்ததுன்னு சொன்னாக்கா இல்லாதது இருந்ததுன்னு சொல்லணும். அப்ப இல்லாதது இருந்ததுன்னு எப்படி அந்நியம் பண்றது அப்படின்னாக்கா நாமரூபம் அற்றதாக இருந்தது. முதல்ல நாமரூபம் இல்லை, இப்ப என்னாச்சுன்னாக்கா நாமரூபத்தோட கூடினதா ஆயிடுச்சு, நாமரூபத்தோட கூடினதா ஆயிடுச்சு. சிருஷ்டி திசையில பிரளய திசையில நாமரூபம் அற்றதாக இருந்தது, அதுதான் அவ்யாகிருதம், அதுதான் அசத்து. இப்போ நாமரூபத்தோடு இருக்குச்சு, அதுக்கு பேரு வியாகிருதம், சத்து அப்படின்னு பேரு. அதனால வியாகரணம் அவ்யா இந்த தத்தேதம் அவ்யாகிருதமாக செய்யும் சொல்லப்பட்ட அவ்யாகிருத சப்தம் என்ன? அது மாதிரி அந்த அசத் சப்தம் என்ன, வியாகரண சப்தம் என்ன, சச்சப்தம் என்ன, இவைகள் எல்லாமே இந்த பிரகிருதியில தான் அன்வயிக்கும். ஏன் அசேதனம், அசேதனத்துல தான் நாமரூப விபாகங்கள் தான் வரும். அதனால இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் இந்த பிரகிருதி அச்சேதனமாக இருக்கக்கூடிய பிரகிருதி தான் மூல காரணம், உபாதான காரணம், மூலப்பொருளா தான் இருக்கு. ஜடத்துக்கு எப்படி மண் இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அதுதான் இருக்கு. அப்படியானாக்க நாங்க இத்தனை அதிகரணங்களை நாங்க சொல்றோமே, இத்தனை அதிகரணங்கள்ல எத்தனை அதிகரணங்கள், எவ்வளவு அதிகரணங்கள் நாங்க சொன்னோம். இந்த அதிகரணங்கள்லாம் அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? ஆகாசம், ஜோதிஷி இதெல்லாம் சொன்னமே, ஆத்மா இப்படி எல்லாம் சொன்னா நீங்க என்ன அர்த்தம் சொல்லுவேன், அதெல்லாம் வராதே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் அவர் சொல்ற, அவ சொல்றா இதெல்லாம் எதா கதஞ்சது நேயம், எல்லாத்தையும் நீங்க வந்து அதை நயனம் பண்ணுங்க, அந்தந்த அர்த்தத்துக்கு பிரகிருதிக்கு அனுகுணமாக பண்ணிடுங்க. ஆகாசம், ஆத்மா, ஆகாசம்னா என்ன அர்த்தம்? வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆ சுனந்தா காசத்தை நாம சொன்னோம், அவன் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கிறதுன்ற அர்த்தத்தை அவன் சொல்லிட்டு போறான். தேங்க்யூ. அல்லது ஆகாசனாலே பிரகிருதி தான் சொல்றது, ஏன்னா மூலமான ஆகாசம்,
அந்த பூத மகாபூதம் இருக்கே அந்த பூதத்துக்கும் ஏதுவா இருக்கக்கூடிய ஆகாசம் பிரகிருதி, அதுதான் சொல்றதா இருந்து போட்டோம். அதனால இது தோஷம் இல்லையே. அது மாதிரி ஆத்மா, ஆத்மா அப்படின்னாக்க அந்த ஆத்மா சத்துவத்துக்கும் ஆத்ம சத்துவத்துக்கும் இதாதான் இதே தான் அர்த்தம். அது ஏன்னாக்க அதுவும் வியாப்தி, ஆப்பு வியாப்தவுன்னு ருட் அதான் கிடையாது அந்த தாது. அந்த தாதுனால பாத்தீங்கன்னாக்க அதான் அர்த்தம் இருந்ததுக்கு. இப்படிலாம் சொன்னதுனால நீங்க எப்படி பார்த்தாலும் அச்சேதனமான பிரகிருதி தான் சொல்லணும். சரி நாராயண சத்தம் இருக்கே அதுக்கு நீ என்ன சொல்லுவேன், நாராயணோ ஹவை அப்படின்னு ஏகோ ஹவை நாராயண ஆசீத் அப்படின்னு சொல்லுவேன். பாத்துக்கோ ஏகோ ஹவை நாராயண ஆசீத்ன்னு தான் சொல்றேங்க. ஆனா அந்த இடத்துல சதேவ சோமிய இதம் அக்ர ஆசீத்ன்னு இருக்கே, அந்த மாதிரி இதம் ஏதாவது இருக்குதாங்க. ஏகோஹவை நாராயண ஆசீத்ன்னு தான் இருக்குது. உத்தமர் சொன்ன அழகா காமிக்கிறேன். ஏகோஹவை நாராயண ஆசீத்ன்னாக்க நாராயணன் ஒருத்தன் இருந்தான் அவ்வளவுதான் இருக்கு. அங்க வந்து இந்த பிரபஞ்சம் நாராயணனா இருந்ததுன்னு வரல. ஏன்னா ஆத்மாவா இதம் அக்ர ஆசீத், சதேவ சோமிய இதம் அக்ர ஆசீத், பிரம்மவா இதம் அக்ர ஆசீத், இதம் இதம் இங்க இருக்கு. இதம்னா இந்த பரிதிஷ்டமான பிரபஞ்சம் பார்த்துட்டு இருக்கவேன். இந்த பிரபஞ்சமானது அப்போ பிரம்மமா இருந்தது, ஆத்மாவா இருந்தது, ஆகாசமா இருந்தது, சொத்தா இருந்ததுன்னு சொன்னாக்க இவைகள்லாம் இதுலயே அன்வயிச்சிடும். ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, பிரம்மன்னாக்கா பிரகஸ்தம் வியாபித்து இருக்கிறது, அது பிரகிருதி கூட வருமே அது. அதனால அப்படி அன்வயிச்சுட்டு போட்டுவேன், அதனால தோஷம் இல்லையே நமக்கு. அதனால இங்க அப்படியே நாராயண சத்துவத்தினால உபாதான காரணம் சொல்லல. உபாதான காரணம் இல்லாம நாராயணன் நிமித்த காரணமா வச்சுன்னு போயேன். அந்த நாராயண சுத்தின்னு ஒரு புருஷனையும் சொல்லிட்டு போறோம் நாங்க, ஆத்மாவையே ஒரு ஜீவன் அதையும் சொல்லிட்டு போறோம். எப்படி ஆனாலும் உங்க வேதாந்த சுத்தமானது இங்க வராது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி சாங்கியன் ஆக்ஷேபிக்கிறான் இந்த காரணத்துவாதிகரணத்துல. அதுக்கு சமாதானம் அது வராது. நீ வந்து எந்த ஸ்ருதியில சித்தாந்தம் சொல்ல போற, எந்த ஸ்ருதியில நீ என்ன சொல்ற, நீ இந்த ஸ்ருதியில அசத்வான் இருக்கு, சத்தேதம் தருகி அவ்யாகிருதம் ஆசீத்ன்னு இருக்கு, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ. நீ எந்த வாக்கியங்கள் எடுத்தாலும் அந்தந்த பிரகரணத்துல, அந்தந்த பிரகரணத்துல சில வாக்கியங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பரமாத்மாவை தான் காமிச்சு கொடுக்கும். இதுதான் பிரதானமான லிங்கம். நீ சொல்லலாம் அசேதனத்துலதான் வியாகரணம் வரும், அதே மாதிரி சேதனத்துல இது வராது அப்படின்னு நீ சொன்ன. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமோ, தேதம் தருகி அவ்யாகிருதமா சீத்தன் இருக்கு, அதுக்கு முன்னாடி சர்வஜ சர்வவித்து அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி தைத்திரிய உணர்ந்த பார்த்தாக்கா சோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஏ தீ அப்படின்னுட்டு இதகம் சர்வம் அசர்ஜத அப்படின்லாம் வாக்கியம் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். சிருஷ்டுவா சதேவானு பிராவிசத்து சதனு பிரவிஷ்ய சத்யசத்யாபவது அப்படின்றது. ஏன்னா பெருமாள் உள்ள போகணும்னா, உள்ள போகணுன்றவே இந்த சேதனங்கள்லாம் அவன் பேர் வந்துருத்தான், அச்சேதனங்கள் உள்ள போகுதுண்டா, அதனால அவனுக்கு அச்சேதனம் பேர் வந்துருத்தான். என்ன அர்த்தம், எல்லாத்துக்கும் அந்தரியாமே அர்த்தம். சதாத்மானம் ஸ்வயம குருத அப்படின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் முன்னோடி என்ன, பிரம்மபிதா ஆத்மோதிபரம் சதேஷாபியஸ்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோவேதனிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்மிதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்திதேதி. பாருங்கோ பிரம்மவிதா ஆத்மோதிபரம் அப்படின்னு வாக்கியம். அதுக்கு பிரம்ம பிரம்ம வித்து வித்து அதே மாதிரி ஆப்னோதி பரம், இதில் நாலு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம அப்படின்னு சொன்னதுனால பரமாத்ம ஸ்வரூபம், பிரம்ம வித்து அப்படின்னு சொன்னதுனால இந்த ஜீவன் உபாசிக்கிறவன் உபாசகன் அவன் என்ன உபாயம், வித்து என்ன வேதனம்னு நடத்தும், உபாசனம் நடத்தும், அறிஞ்சுகிறவன் உபாசனம் பண்றவன் உபாசனத்தை இது பண்றவன். அதனால உபாயத்தையும் சொல்லெடுத்து உபாசகனையும் சொல்லெடுத்து, அது மாதிரி ஆப்னோதி பரம் அப்படின்றதுனால பிராப்தியத்தையும் சொல்லெடுத்து. ஆக இந்த நாலு பிரம்மஸ்வரூபம் என்ன, பிரம்மத்தை உபாசனம் பண்ண உபாசனம் உபாசனம் பண்றவனுடைய சுரூபம் என்ன, உபாசனத்தினுடைய சுரூபம் என்ன, அதே மாதிரி
பிராப்தியம் என்ன அப்படின்னு நானும் சொல்லிடுத்து தஸ்மாதா ஏதஸ்மாதா தன ஆகாசம்பூதா அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க விபஸ்துதான் சொல்லிடுத்து, விபஸ்துனாக்கா விவிதம் பஷ்யத்து விபஸ்து அப்படின்னு அங்க அர்த்தம் பண்றக்கு ஆனந்தவியாதிகரணத்துல இந்திரமானார். அதனால இவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கே, அதனால சர்வஜத்தம் எல்லாம் இருக்கு. அது மாதிரி ததை ஐக்ஷத பகுத்தியாம் பிரஜா ஏ ஏதி அப்படின்னு இருக்கு. ஐக்ஷத சங்கல்பிச்சது, சங்கல்பன்றது ஞானபூர்வமா தானே இருக்கும். அந்த ஞானம்ன்றது நீ சொல்ற பிரகிருதிக்கு இல்லையே, பரமாத்மாவுக்கு தான் அது இருக்குது. பின்னாடி சொல்ல போற பிரகிருதி அதிகரணத்துல அதாவது சர்வசக்தியும் இருக்கணும், சர்வசக்தியும் இருக்கணும், எல்லா சக்தியும் சர்வஜத்தமும் இருக்கணும், சர்வசக்தித்வம் சர்வஜத்தம் இது ரெண்டும் இருக்கணும். ஏன் அதை வந்து கேட்க போறாரு சுவாமியே எம்பெருமானார். ஒரு குலாலன் இருக்கான் கொசவன், அந்த கொசவன் ஏன் தானா கடமா ஏன் மாறல அப்படின்னா அவனுக்கு சக்தி இல்லை மாறல. ஏன் ஒரு கடம் தன்னைத்தானே பண்ணிக்கல, அதுக்கு ஞானம் இல்லை பண்ணிக்கல, அச்சேதனமா போயிடே போயிடுவே அதுக்கு ஞானம் இல்லை, அதனால அது வந்து தன்னைத்தானே பண்ணிக்கல. ஆனால் இந்த குலாலம் பண்ணிக்கிட்டவன் ஞானம் இருக்கேன்னாக்கா அவனுக்கு சக்தி இல்லை, பிறந்த சக்தி இல்லை அவனுக்கு. எவ்வளவு பரிமிதமோ அவனுடைய எல்லையோட தான் அவன் இருந்திருப்பான், அவனுக்கு எவ்வளவு லிமிட்டோ அவ்வளவுதான் அவன் சக்தி. அதனால அவனால கடமாக மாற முடியல, கடமாக அவனால மாற முடியல. அதே மாதிரி அச்சேதனத்துக்கு தன்னைத்தானே பண்ணிக்க முடியல, அச்சேதனம் நிமித்த காரணமாக ஆக மாட்டாது. ஒரு மண்ணே இடமே நிமித்த காரணம் ஆக முடியாது, பண்றவனா ஆக முடியாது, ஏன்னா அதுக்கு ஞானம் இல்லை. ஒரு குலாலன் கொசவன் வந்து உபாதான காரணமா ஆக முடியாது, ஏன்னா அவனுக்கு சக்தி இல்லை. ஆனால் பகவானுக்கு சக்தியும் இருக்கு ஞானமும் இருக்கு. சர்வஜ்ஞ சர்வவித்து பராசக்தி விதை வசுவதே சுவாபாவிக ஞான பலக்கிறாசு, அவனுக்கு சுவாபாவிகமான சக்தி இருக்கு, பலம் இருக்கு, கிரியை இருக்கு, எல்லாம் ஞானம் இருக்கு. அதனால சுவாபாவிகம் எப்பொழுதும் ஒரே மாதிரி அவனுக்கு இருக்கு. அதனால அவனால தானே இந்த பிரபஞ்சமா மாற முடியும், தானே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க முடியும். இவைகள்லாம் நீ எந்த பிரகரணத்தை சொல்றியோ அந்த பிரகரணத்திலேயே இந்த வாக்கியங்கள்லாம் வந்திருக்கு, இந்த வந்த பதங்கள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நீ பாதிக்கிச்சுட்டு வெறும் அச்சேதனத்தை நீ சிருஷ்டிக்க சிருஷ்டியா சொல்லணும், சிருஷ்டிக்கிறதாக அதுவே உபாதான காரணம். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், வாஸ்தவம் தான், பிரகிருதி தான் உபாதான காரணம். எப்படி பிரம்மாத்மகமான பிரகிருதி, பிரம்மா பரமாத்மா வந்து அந்தரியாமியா இருக்கான் உள்ள, அதனால அவன் வந்து வருகிறான். அதுதான் சூக்ம சுதிரி திசிட்டம் பிரம்ம காரணம், சோழ சுதிரி திசிட்டம் பிரம்ம காரியம். இதுதான் இந்த அவ்யாகரண சப்தம் இருக்கே, இந்த அவ்யாகரண சப்தத்தை வச்சுட்டுதான் இந்த சூக்மம் ஸ்தூலம்ன்றத நிர்ணயம் பண்ற சுவாமி தேசிகன் சகதூஷணியில. இத இந்த அதிகரணத்திலேயே ஒரு சூத்திரம் வருது சமாஹாராது அப்படின்னு இருக்கு. அந்த சமாஹார சூத்திரத்தை வைக்க போற எம்பெருமானார் இந்த சப்தத்தை வச்சுட்டுதான் வராது, புரிஞ்சுக்கோங்க. இந்த சப்தம் இந்த அவ்யாகிருதன்ற சப்தத்தை வச்சுட்டுதான் சூக்ம சிதிசித்தம் பிரம்மமானது காரியம் காரணம், சூழ சிதிசித்தம் பிரம்மமானது காரியம் அப்படின்னு ஆறுது. அதனால இதுதான் வந்து சித்தாந்தம். அதனால நீ எந்த இடத்துல நீ வந்து சொன்னையோ அங்கேயே இவைகள்லாம் சொல்லப்பட்டு பெருமாள் சர்வஜன் சர்வசக்தி அவன் தான் வியாபிச்சிருக்கான் அப்படின்லாம் அப்படின்லாம் சொன்னதுனால ஆத்மசப்தமோ இதுவோ நாராயண சப்தம் பிரம்மசப்தம் சத்சப்தம் அசத்சப்தம் எந்த சப்தம் சொன்னாலும் சரி பரமாத்ம பரியந்தம் தான் முடியும். இவைகள்லாம் விசேஷமான சப்தங்கள். சுவாமி வரதராஜாசு ரொம்ப அழகா சாய்க்கிறார், சாமான்ய புத்தி தனகாஸ்த சதாதி சப்தாஹ தத்வாந்தர பிரமகிருதஸ்த சிவாதி வாசஹ நாராயணே த்வயி கரீஷ வஹந்த்யனன்யம் அன்வர்த்த விருத்தி பரிகல்பிதமைக கண்ட்யம் அப்படின்னு சாய்க்கிறார். சாமானிய புத்தி சத்து அசத்து இந்த மாதிரி சப்தம்லாம் இருக்கே ஆத்மா இதெல்லாம் சாமான்யமான ஞானத்தை கொடுக்கும். அது மாதிரி சிவன் இந்திரன் சதுர்முக பிரம்மா சக்தி அப்படின்லாம் சொல்றதுலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தத்துவாந்தர பிரம்மம், வேற தத்துவத்தை பிரம்மன் அதே பர பிரம்மன் நினைச்சுட்டு இருக்கிற தத்துவம் அது பிரம்மங்கள். இவைகள் எல்லாம் தத்துவாந்தர பிரம்மகிருத சிவாதி வாச்சம்,
இந்த அத்தனை சப்தங்களும் நாராயணே பொய் கரீச வகந்தி அனன்யம் அன்வர்த்தவர்த்தி பிரகித்திடம். எல்லாம் வேற எதிரையுமே அன்வயிக்காம உங்கள்கிட்ட உண்டியே அன்வர்த்தமா அன்வயிக்கும். அன்வர்த்தம்னாக்க சத்தான்றதே உங்ககிட்டதான், உன் அதீனமான சத்தா தான் இங்க எல்லாருக்கும். நீ நினைச்சேனா எல்லாத்தையும் அசத்தாக்கி விடலாம், எதுவா இருந்தாலும் நீ நினைச்சா சத்தா மாத்திரலாம், எல்லாமே உன் அதீனமா தான் இருக்கு அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி. ஆதரனால இந்த காரணத்துவேன சாக்கா சாதிச்சு அப்படின்ற இடத்துல நீ என்னென்ன ஆக்ஷேபம் பண்ணியோ, அவியாகிருத சப்தம், சச்சப்தம், அசச்சப்தம், ஜாகிரத சப்தம், ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம், பிரகத்த பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம், ஆத்மசப்தத்துக்கு அர்த்தம், எல்லா சப்தங்களும் எங்க சித்தாந்தத்துல தான் சரியா இருக்கும். எங்க சித்தாந்த பிரகாரம் ஒரு பதத்துக்கூட லட்சணம் சொல்ல வேண்டாம், கௌணம் சொல்ல வேண்டாம், விபரீதார்த்தம் சொல்ல வேண்டாம், தத்துவ பிரமம் வராது, எல்லாமே எங்க சித்தாந்தத்தின் நன்மையமாயிடும், அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் அழகா சாய்க்கிறார். இப்ப பாருங்க, விஸ்வோபாதான பக்திரி ஸ்ருதிஷு சத சதவியாகிருதோக்தி பரோஸ்தே ஹியவ்யக்தேன்மேதி தஸ்மாத் ததிதரது அகிலம் நேயமத்ரே ஏது சென்ன யத்ரா சத்வாதி திருஷ்டம் பிரகரண விதிதம் தத்ர சர்வஜ்ஞதாத்யம் லிங்கம் சாதித்யதீதம் ஸ்திரமபி ததிஹா பாத்ய ஆத்மாதி சப்தஹ. விஸ்வோ ஸ்ருதிஷு விஸ்வோபாதான பக்தி, ஸ்ருதிகள்ல இந்த உபனிஷத்துக்கள்லாம் இருக்கு, இவைகள்லாம் அந்த ஸ்ருதி வாக்கியங்கள்ல விஸ்வ உபாதான பக்திரி, விஸ்வம் இருக்கே பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்துக்கு எது உபாதான காரணம் அப்படின்னு சொல்றது பாருங்க. அந்த சப்தங்கள் என்னென்ன சப்தம், சத்து அசத்து அவ்யாகிருத உக்தி, சத்துன்னு சொல்லப்படுறது, அசத்துன்னு உக்தி, அவ்யாகிருதம்னு உக்தி, இந்த சொல்லப்பட்டது இருக்குது. இவைகள்லாம் பரவத்தே பரன்னா சாங்கியன், இதை வேறு நம்மளும் சத்காரி வாத்த ஒத்துக்கிறோம், அவனும் சத்காரி வாத்த ஒத்துக்கிறான், ஆனா பிரம்மாத்மகமான இதை நாம ஒத்துக்கிறோம், அவன் அப்ரமாத்மகம் ஒத்துக்கிறான், அதனாலதான் நாம கண்டனம் பண்றோம். அதனால பரோத்தேகி அவ்யக்தே அன்வேதி, சாங்கியம் சொல்லக்கூடிய அவ்யக்தம் இருக்கே அதுலதான் இதை அன்வயிக்கிறது. தஸ்மாத்து அதனால ததித்தர தக்கினம், மீதி என்னென்ன சப்தங்கள் இதுவரையும் நீங்க ஆத்ம சப்தம் ஆகாச சப்தம் என்னென்னவோ சொன்னீங்களே, அத்தனை சப்தங்களும் நேயம் அகிலம் பதி தர்றது அகிலம் அப்படின்னா எல்லாம் நீ மீதியே இல்லாம எல்லா சப்தங்களும் நடத்தும், நீ அதாவது நாராயண சப்தமும் ஒரு பிறனுங்கோ அப்படிங்கிறான் அவன். எந்த சத்தம், ஏன்னா நாராயண சத்தம் ரொம்ப விசேஷமானது, அதை கொண்டுதான் நம்ம பரதேவதா பாரமார்த்தியமே நம்ம தவிக்கணும். சுவாமி வந்து பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்துல முதல் ஸ்லோகத்துல சொல்லச்ச ஆத்மைக்கும் தேவதைக்கும் சாய்க்கிறார். அப்போ ஸ்ரீமான் நாராயணோனா பதிரகில தனு முக்திதோ முக்த போக்யா அப்படிங்கிறார். அப்பே தீட்சிதர் சகசனாமூர்த்து சிவபரமா பண்ண ஆரம்பிச்சார். அந்த நாராயண சப்தத்துல நகாரம் இருக்கு பாருங்க, நாராயணா, அந்த நா வந்து அடிச்சு கொடுத்தான், அதனால நாராயண சப்தத்தினால எனக்கு எல்லாமே அடிச்சு கொடுக்க எடுத்து அப்பே தீட்சிதர் சொன்னேரம். அந்த மாதிரி நாராயண சப்தம் விசேஷமானது, அதை கூட மாத்திடுவோன்றான் அவன். நேயம் வேற மாதிரி அன்னை சொன்னோம், எல்லாம் பிரதானபரமா சொல்லிடணும் அப்படின்னு அவன் சொன்னாக்கா பிரேரிச்சே நே அது கிடையாது. என்ன எத்ரா சத்வாதி திருஷ்டம், நீ என்னென்ன வாக்கியங்கள் அசத்வம் சத்வம் அவ்யாகிருதத்துவம் அப்படின்னா நீ எங்கெங்க எல்லாம் சொல்லப்பட்டதுன்னு காமிச்சு கொடுத்தியோ, எந்தெந்த சுழிகள் இருக்குதா சொன்னையோ, அவைகள்னா பிரகரண விதித்தம், அந்த பிரகரணத்துல சொல்லப்பட்டது என்ன தெரியுமா, தத்த அந்த அந்த பிரகரணத்திலேயே அந்த இடத்துலயே சர்வஜதாத்யம் சர்வஜத்வம் சர்வசக்தித்வம் சுவாபாவிகமான ஞானம் இருக்கு, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அங்கேயே தெரிஞ்சு கொடுத்தேன். இப்போ ஓம் சித்தாந்த பிரகாரம் போனாக்கா இந்த சப்தங்கள் எல்லாம் அடிபட்டுடும், ஆனா நீ வந்து வேதாந்த சித்தாந்த பிரகாரம் பார்த்தா அவன் சொல்றதெல்லாம் அந்த அவ்யக்த சித்தங்கள்லாம் அடிபட்டுடும், அத்தியாகர சத்தம் அடிபட்டுடும், சச்சத்தம் அடிபடணும் சொல்ல முடியாது அவனால. ஏன் அப்படின்னாக்க சச்சத்த வாட்சியமே பிரம்மந்தான், அத்தியாகர சத்த வாட்சியமே பிரம்மந்தான் சொல்ல போறோம். அதனால
தட்டணி எப்படி சொன்னாலும் சரி அது உன் சித்தாந்த பிரகாரம் நிற்காது, எங்க சித்தாந்த பிரகாரம் தான் நிற்கும். அதனால உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்க இந்த சர்வஜ்ஞத்தம், நீ நாராயண சத்தத்தை கொடு, ஆத்ம சத்தத்தை கொடு, ஆகாச சத்தத்தை கொடு, ஆனால் இந்த சப்தம் இருக்க சர்வஜ்ஞத்தம் விபஸ்தித்வம் சோ காமயத்தை சங்கல்பிச்சது, ததைக்ஷதை சங்கல்பிச்சது, இந்த மாதிரி பதங்கள்லாம் இருக்கே இவர்கள்லாம் ஒரு சேதனத்துல தான் வரும். அந்த சேதனத்துல வர்றது கூட சாதாரண ஜீவன் கிட்ட வராது, பரமாத்மா கிட்ட தான் அவைகள்லாம் வரும். ஏன்னா சர்வஜ்ஞத்துவன்றது இவனுக்கு முக்கிய திசையில தான், இந்த சம்சார திசையில அவனுக்கு வரவே வராது. அதனால நீ எப்படி சொன்னாலும் ஓம் சித்தாந்தத்து இதெல்லாம் அடிபட்டு போயிடுமே. அதனால தத்திர சர்வஜ்ஞராஜ்யம் ஓம் சித்தாந்தத்துல பாதிதமா போயிடும். அதுதான் லிங்கம் சியார், அதுதான் லிங்கம். லிங்கம்னாக்க அடையாளம், கேது பெருமாள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டான், பரமாத்மா தான் சொல்லப்பட்டான்றதுக்கு இவைகள் தான் இது. ஏன்னா தைத்திரிய சாகத்துல சாகையில பாருங்க, அசத்வாயுத மக்ர ஆசீத் அப்படின்னு இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன இது, பிரம்மணா விபஸ்திதே தீ, இந்த பரபிரம்மத்தை விபஸ்திதன்னு சொல்லிடுச்சு. அங்க எப்பிரமான அர்த்தம் பண்ற விபஸ்திதன்றதுக்கு, அதாவது இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு வேண்டிய சர்வஜ்ஞத்துவத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இல்லாத போனா அதனால சிருஷ்டி பண்ண முடியாது. அதனால விபஸ்தித்வம் விவிதம் பசியது, விபஸ்தித்து சர்வஜ்ஞத்துவம், இந்த சர்வஜ்ஞத்துவத்தை வச்சுட்டுதான் நம்ம எல்லாத்தையும் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்கிறது. அதனால அதே மாதிரி அங்க இன்னொன்னு இருக்குது, சோ காமயத்தை பகவத்யாம் பிரஜா ஏ சக, அந்த பரமாத்மாவானவன் ஏன்னா ஆத்மன ஆகாச சம்பூதான ஆத்மா, அந்த ஆத்மாவானது சங்கல்பிச்சது, நீ கவனமா சொல்லணும் சங்கல்பிச்சதுன்றதுக்கு. ஓம் சித்தாந்தத்துல லட்சணையா கௌனமா தான் அர்த்தம் வரும், ஏன் சித்தாந்தத்துல கௌனமா வராது, முக்கிய அர்த்தமே வரும். ஒரு சேதனை வந்து சங்கல்பிக்கிறதுன்றது நியாயம் தானே, அது நீ பரமாத்மா சர்வைக்கு நான் போயிட்டதுனால அவன் சங்க சங்கல்பிக்கிறான், அது என்ன கௌனம் வரப்போறது. அதனால சோகாமயத்தை பகவத்யாம் பிரஜா ஏதுன்னு பலவாக ஆகப்போகிறேன்னாக்க அந்த பலவா ஆகிறதுன்றது எப்பேற்பட்ட காரியம், அது எவ்வளவு சக்தி இருக்கணும், எவ்வளவு ஞானம் இருக்கணும், இது ரெண்டும் இவனுக்கு தான் இருக்கு, இதுதான் நிஞ்சம். இது அந்த மாதிரி நிறைய இடத்துல நீ சொல்ற இடங்கள்லாம் அதெல்லாம் சொல்லிடுது. அது அந்த நீ அந்த அந்த இது இருக்கே அந்த லிங்கம் கேதுவா இருக்குதுன்றது இருக்குது பரமபுருஷன் ஸ்தாபிக்கிறதுல, ஸ்திரமா இருக்குது, அது ஸ்திரமா இருக்கு. ஸ்திரம்னாக்க அதாவது திருடமா ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஏதாவது மீமாம்சகர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போறா, ஆறு அடையாளங்கள், ஆறு அடையாளங்கள் இருக்கு லிங்கங்கள். ஒரு தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணணும்னாக்க மீமாம்சகா சொல்றது, உபக்ரமோபசம் மாறவ் அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தி லிங்கம் தாத்பரிய நிர்ணயே அப்படின்னு சொல்றா. உபக்ரமமும் உபசம் மாறமும் ஒன்னா இருக்கணும், எது ஆரம்பிக்கிறமோ அது முடியணும். பாருங்க ஆத்மன ஆகாச சம்பூத அப்படின்னு இருக்கு, ஆத்மா கிட்டேருந்துதான் பரமாத்மா கிட்டேருந்துதான் எல்லாம் உண்டாச்சு, அங்கதான் விபஸ்திதான் இருக்கு. விபஸ்திதான் வாக்கியம் வச்சு பதம் சர்வஜ்ஞத்துவத்தை சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் சோ காமயத்தை பகவத்யாம் பிரஜா ஏதுன்னுட்டு வெட்டு சிருஷ்டி என்ன, சமஸ்ட சிருஷ்டி என்ன, அவைகள்லாம் இங்க சொல்லப்படுறதா அப்படி சொல்றக்கு. இப்ப சகன் ஆத்மசத்துவமே சகா அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது. இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில மோட்சத்தை எல்லாரும் அடையணும்லாம் முடிஞ்சிருக்கு. அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆனந்தத்தெல்லாம் அங்க சொல்லியிருக்கு. தசகுணிதோ சதகுணிதோத்தமேன நூறு நூறு நூறா பெருக்கின்றே போய் அவனுக்கு ஆனந்தம்லாம் இருக்கு. இப்ப பாருங்க உபக்கிரம ஆரம்பத்திலேருந்து முடிவு பரியந்தம் பரமாத்ம விஷயமா தானே இவைகள்லாம் இருக்கு, அது நடுவுல தான் இருக்கு. அசத்வாயுதம் அக்ராசி சதோவை சதஜாயத்தை அப்படின்னு இருக்கு. அதனால இது உபக்கிரம உபசமான அப்படியே இருக்கு. அதே மாதிரி அபியாசம் திருப்பி திருப்பி சொல்றது, சொன்னதையே திருப்பி 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 அங்கங்க சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இங்க விபஸ்திதன்னு, இன்னொரு இடத்துல சர்வஜான் இருக்கு, இன்னொரு இடத்துல சர்வவித்தன் இருக்குது, இன்னொரு இடத்துல சுவாபாவிகே ஞான பலக்கிரியாச்சேன் இருக்கு. இப்படி சொன்னதையே திருப்பி திருப்பி சொன்னதுனாக்க அது பிரமாணம். அது மாதிரி அபூர்வம், அபூர்வம்னு இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயம், இந்த பிரம்மம் தான் எல்லா எல்லாத்துக்கும் தெற்காரணமா இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குமா, நமக்கு தெரியுமா இல்லையே, தெரியாத விஷயத்தை சொல்றது.
சரி இதுக்கு பலம் என்ன அப்படின்னாக்கா பிரம்ம பிராப்தி. இவைகள் எல்லாம் அறிஞ்சிட்டு பிரம்மத்தை உபாசனம் பண்ணோம்னாக்கா இவனுக்கு பரமாத்ம பிராப்தி வந்துடுறது அப்படின்னு இருக்கே பலம். அது மாதிரி அர்த்தவாதம் அங்கங்க பிரசம்சம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது. உடனே உபபத்தி, உபபத்தின்னா அர்த்தாபத்தின்னு அர்த்தம். எதை சொன்னாலும் யுக்தியோடு சேர்ந்தது தான். சூக்ஷ்மஜதையில் திசித்தம் பிரம்மம் காரணம், சூழகதையில் திசித்தம் பிரம்ம காரியம். இது வந்து இந்த யுக்தியில என்ன தொடர்ந்து சொல்ல முடியும்? அதனால எல்லா இடத்துலையும் பிரம்மம் வியாபிச்சு அந்தரியாமையா இருந்தாலும் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னா என்ன தப்பு வந்துருச்சு? அதனால இப்படி ஆறு உபக்ரமோ பசம்மாரோ ஒன்னாச்சு. அது மாதிரி அபியாசாக ரெண்டு, அது மாதிரி அபூர்வதா மூணு, பலம் நாலு, அர்த்தவாத உபபத்தி. அர்த்தவாதம் என்ன, உபபத்தி என்ன, லிங்கம் தாத்பரிய நன்மையே, ஷட்வித தாத்பரிய லிங்கங்கள் அப்படின்னு மீமாம்சகால் சொல்ற பட்டு குமாரனோட சொல்ற கேருது குமாரில் பட்டு. அதனால இதை எல்லாரும் சொல்லிருக்காங்க. ஆகவே இது நமக்கு முக்கியம். அதான் இந்த லிங்கமானது சிரமப்படுத்து, இந்த ஆறு தாத்பரிய லிங்கம்லாம் சொன்ன முடியும். இந்த ஆறுனால இந்த இப்ப சொன்ன சர்வஜ்ஞத்துவம் இத்தியாதிகள்லாம் பரமாத்மாதான் ஜெகத்துக்கெல்லாம் உபாதான காரணம், நிமித்த காரணம், எல்லாம் அவன்தா அப்படின்னு நிர்ணயமா எடுத்தோ சிரமத்தி தது. அதனால இக இந்த நீ கேட்டிய நீ சொன்ன விஷயங்கள்லாம் இது வந்து காரண வஸ்துவில சொல்லக்கூடிய ஆத்மசப்தம், ஆத்மாதி சப்தா, ஆத்மா பிரம்ம நாராயண ஆகாசம் இந்த மாதிரி என்னென்ன சப்தங்கள்லாம் இதுவரையும் நாங்கள் சொல்லிருக்கோமோ அத்தனை சப்தங்களும் பரமாத்ம பிரம்ம்தான். அதுக்கு பாதமே கிடையாது. நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கௌரவமா கௌரவமா சொல்லணும் சொன்னேன், அது வரவே வராது. அதனால எங்க விசிஷ் நம்ம வேதாந்த பரமா எதை சொன்னமோ அதுதான் எங்க சித்திக்கிறது. அதனால பிரம்ம காரணவாதம் தான் சரி, பிரதான காரணவாதம் சரி என்ன அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, விஸ்வோபாதான பக்ரி ஸ்ருதி சுசத சத வியாக்கிருதோக்தி பரோக்தே ஹவ்யக்தேன்வேதி தஸ்மாத் சதிதரதகிலம் நேயமத்ரேதி சென்ன யத்ர சத்வாதி திருஷ்டம் பிரகரண விதிதம் தத்ர சர்வஜ்ஞதாத்யம் லிங்கம் சியாதித்யதீதம் ஸ்திரமபி ததிஹா அபாத்ய ஆத்மாதிசப்தஹ கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.